வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அது நல்லபடியாக வாழ்க்கை அவங்க வாழணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் 16 பெற்று பரிவாழ்வு வாழ்கைன்னு சொல்லுவாங்க. அந்த 16 செல்வங்களை குறிக்கும், சரிங்களா? ஸோ அவங்களோட வாய் வார்த்தைகள் பழிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த குழந்தைகள் நல்லா வாழணும், நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், 100 ஆயுசோடு வாழணும் நல்லா வாழ்த்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க, நீண்ட நல்ல அருமையான மனப்போக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறது, அந்த மனப்பொருத்தம் இல்லாமல், இல்லை திருமண பொருத்தம் இல்லாமல், ஜாதக பொருத்தம் ஏதோ ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும். இல்லை ஆன நல்ல பொருத்தங்களும் பார்த்தும் கொஞ்சம் மிஸ்மேட்சிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் இதை எப்படி குணப்படுத்திக்கணும், சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா, கல்யாணம் ஆன பிறகும் சரி ஆனவங்களும் சரி, யார் இந்த வீட்டில் உள்ள பெண்கள் இல்லை ஆண்கள், ஏதாவது பெண்கள் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஆண்கள் செய்யலாம், ஆண்கள் பெண்கள் செய்யலாம், ஆனால் ரெண்டு பேரும் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், சரிங்களா? ஸோ அப்போது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை நல்லா குளிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவோ இல்லைன்னா வீட்டு தலைவியோ தலைவனோ தாமரை செந்தாமரை பூ நல்லா மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லைன்னா சொல்லி வாங்கிக்கலாம். ஒரு தட்டில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு பச்சரிசி, அது எப்போனாலும் பச்சரிசி அந்த தாமரையை அதில் சொருவி வச்சுக்கோங்க, பச்சரிசியாக இருக்க வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தாமரையை வச்சுட்டு மஞ்சள் கிழங்கு 2 அந்த 2 மஞ்சள் கிழங்கும் நீங்கள் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த ரெண்டுலேயுமே வச்சிடணும், தாமரைக்கு நடுவில் நல்லா விரித்து வச்சிங்கன்னா தாமரை இப்போ அப்படி இருக்கும். அதில் 2 மஞ்சள் கிழங்கு வச்சுருங்க, கையில் குங்குமம் வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே, அது தாழம்பு குங்குமம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், எடுத்து நான் சொல்கிற மந்திரத்தை எடுத்து ரெண்டு பேருமே அதை போட்டுணும். வெள்ளிக்கிழமையில் ஒரு 5 செய்யலாம், நம்மளுடைய பூஜை அறையில் செய்யலாம், நம்மளுடைய கோயில்கள் எல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது, அதனால் நம்ம பூஜை அறையிலே செய்யுங்க. நல்லா உட்காந்து சாமிக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அழகாக அந்த தாமரை கமலத்தில் இதை செஞ்சலாம். அந்த பூஜை முடிஞ்ச பிறகு மந்திரம் சொல்லி சொல்லணும், மந்திரத்தை நான் உங்களுக்கு நான் டைப் பண்ணுறேன், ஏன்னா அதை அழகாக சொல்லணும், அதனால் மந்திரத்தை சொல்லிக்கிறேன். மந்திரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஓம் தீரத்தில, ஓம் தீரத்தில மாங்கல்ய சுபம் இம் சுவாக. திருப்பி சொல்கிறேன், ஓம் தீரத்தில மாங்கல்ய சுபம் இம் சுவாக. இந்த மாதிரி இந்த மந்திரத்தை ரெண்டு பேருமே சொல்லி சொல்லி போடும் பொழுது திலகம் திலகமாகவே இருக்கும், மாங்கல்யம் பலம் பெறும், இந்த சண்டை சச்சரவுகள் இருக்காது. இன்னொன்று சொல்லுவீங்கன்னா, இன்னொரு குட்டி இதாக சொல்ல மறந்துட்டேன், இந்த தட்டில் தட்டுக்கு முன்னாடி அரிசி வைக்கிறீங்களே அதை சுற்றி வெட்டிலை வைக்கணும், வெத்தலை வைக்கணும், அதாவது அந்த இலையை சுற்றி நம்ம அந்த இது வைக்கலாம், தாமரை சுற்றி நம்ம வெத்தலை வைக்கலாம். இதுக்கு பூஜை முறையெல்லாம் கிடையாது, வச்சு நம்ம எப்போதும் போல் சாமிக்கு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றின பிறகு நம்ம வந்து இந்த தாமரையில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த குங்குமத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள பெண்களும் அதை எடுத்து வச்சுக்கலாம், ஆண்களும் எடுத்து வைத்து கொள்ளலாம், சரிங்களா? சரி, குங்குமம் ஆஃபீஸில் வச்சுட்டு போக முடியாதுன்னா நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெண்கள் வச்சாலே போதுமான விஷயந்தான், சரிங்களா? இந்த தாமரை பார்த்திங்கன்னா அடுத்த கால் நைட்டே சுருங்கிடும் இல்லையா, அதை நல்லா எடுத்து கால்படாத இடத்துல நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் அது தேவையில்லை, ஏன்னா பாகஷ்டம் இந்த குங்குமத்தில் வந்து அதோட எனர்ஜி எல்லாத்தையும் கொட்டிடும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த தாமரையை மட்டும் டிஸ்பஸ் பண்ணிவிட்டு குங்குமத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, மஞ்சள் கிழங்கை பத்திரமாக வைத்துக்கொள்ள, சரிங்களா? இதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு வெத்தலையில் கூட சுருட்டி வைக்கலாம், இல்லை சும்மாவும் வைக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக இது செய்யணுமா அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து செய்யலாம், சரிங்களா? ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சாலே போதும், அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை போதுமான விஷயந்தான். ஸோ இந்தமாரி அந்த 2 மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக இருக்கட்டும், இந்த மஞ்சள் கிழங்கு சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அதை பவுடராக்கி மஞ்சளாக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மூஞ்சிக்கு தடைக்கு பண்ணலாம், இல்லைன்னா பத்திரமா வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த மஞ்சள் பூச்சி பிடிச்சிருச்சுனாக்கா எடுத்து தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா அது வரைக்கும் ஒரு டப்பாவில் போட்டுகிட்டே வாங்க. ஸோ எத்தனை வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, வெள்ளிக்கிழமைலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம், தொடர்ந்து செய்யணுன்ற அவசியம் இல்லை, எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம். இது வந்து ஒரு அழகாக பரிகாரம் மாரி செஞ்சுட்டு வந்தோம் கேட்டிங்கன்னா, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வராது, ரெண்டாவது அவங்க கூட ஒற்றுமை ஏற்படும், ஏன்னா அவங்க வந்து வெள்ளிக்கிழமை உட்காந்து இந்த பூஜையை செய்யும் பொழுது மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். புதிய கல்யாணம் பண்ணவங்க கூட அதை செய்யலாம், கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கவங்க செய்யலாம், கொஞ்சம் டிஸ்பியூட்டில் இருக்கவங்க கூட ஏதோ இன்னிலேருந்து நம்ம கண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மனசு ஒத்து உட்காருங்க. கண்டிப்பான சங்கல்பம் இது நல்லபடியாக இருக்கும், சரிங்களா? திருப்பிங்காமல் வச்சுக்கோங்க. இந்த வெத்தலையெல்லாம் காஞ்சி போனால் எடுத்து கால்பட இடத்துல போட்டுருங்க, தாமரை கால்கடை போடுங்க, குங்குமத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா மஞ்சள் மேலே தான் நீங்கள் போட்டிருப்பீங்க, அந்த மஞ்சளை மட்டும் பத்திரமாக வைத்துக்கொள்ளவும், சரிங்களா? இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் நல்லது தான், நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு தடவை செஞ்சாலும் ஓகே தான், வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யாதீங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் எப்போயாவது கேப் விடலாம், இதை ரெகுலராக பெண்கள் செஞ்சுட்டு வந்தோம்னா மாங்கல்யம் பலம் பெறும், மனம் அழகாக இருக்கும், குடும்பத்தில் சஞ்சரவு இருக்காது,
இது எப்போ வேணாலும் செய்யலாம், இத்தனை நாள் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை செஞ்சால் ரொம்ப விசேஷம், இது அடுத்தடுத்து செய்யணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு செய்யலாம், மூணு வாரம் கழிச்சு செய்யுங்க. ஆனால் இது செய்ய வேண்டிய, இதை செய்தால் பெண்களுக்கு வீட்டில் பிரச்சனைகள் இருக்காது, ஒரு ஒற்றுமை இருக்கும், இணக்கமான ஒரு அன்பு இருக்கும். இந்த வெத்தலையை மட்டும், வெத்தலையும் பூவை மட்டும் கால்படாத இடத்துல காஞ்ச பிறகு தூக்கி போட்டுருங்க. மஞ்சளை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஸ்டேஜில் நிறையா வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நல்லா காய வச்சு இடித்து பொடியாக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா நம்ம அபிஷேகம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மஞ்சள் அது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிச்சிட்டு எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க, சரிங்களா? ஸோ இதை மட்டும் செய்தால் போதுமான விஷயம்தான். வீட்டில் நல்ல சுபட்சம் இருக்கும். நலம் பெறுங்கள். இந்த பரிகாரம் நல்ல ஒரு பரிகாரம். நன்றி, வணக்கம்.